பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவாராக. ஆதியாகமம் 49வது அதிகாரம், அதனுடைய 24-25 வசனங்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு தன் முதிர் வயதிலே யோசேப்பை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகள். இந்த யாக்கோபு யோசேப்பை அதிகம் நேசித்த ஒரு தகப்பன். தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிலே யோசேப்பின் மேலே யாக்கோபு வைத்த பாசம் அதிகம். அந்த பாசத்தினாலே மற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு மேன்மையை யோசேப்புக்கு எல்லா கண்களுக்கு முன்பதாக இந்த யாக்கோபு கொடுக்கிறார். அதுதான் பலவர்ண அங்கி. இத்தனை பிள்ளைகள் இருந்தும் இப்படி ஒரு அங்கியை மூத்த மகன் ரூபனுக்கோ அல்லது யாருக்கோ இந்த யாக்கோபு கொடுக்கவில்லை, ஸ்பெஷலாக யோசேப்புக்காக கொடுத்தான். இந்த அங்கியை போட்டுக்கொண்டு தன் சகோதரர்களை பார்க்க போகிறான். அப்படி போகிற இடத்துல 10 சகோதரர்களுடைய கையும் அந்த அங்கியின் மேல் பட்டது. அந்த அங்கியின் மேலே கை வைத்து அவன் கண்களுக்கு முன்பதாகவே அதை பறித்து அதை நஷ்டப்படுத்தினார்கள். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று கொடுக்கப்பட்டவைகள் நம் கண்களுக்கு முன்பதாகவே நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களால், நம்மை விரோதிக்கிறவர்களால், உறவென்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களால் நஷ்டப்பட்டு போவதை நாம் காண்கிறோம். நாம் அந்த வேதனையை அனுபவித்திருக்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் அப்படிதான். அப்போ ஆசையா எனக்கென்று தந்தது, இப்படி அத்தனை பேர் அதுக்கு மேலே கை வைக்கிறாங்களே. 10 சகோதரர்களும் அந்த வஸ்திரத்தின் மேலே கை வைத்து அதை அவனை விட்டு எடுத்து கொண்டார்கள், எடுத்து அதை நஷ்டப்படுத்தினார்கள். நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது, இப்பொழுது யோசேப்புக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்ட பின்பு அதே சகோதரர்கள் யோசேப்பை தேடி வருகிறார்கள். இப்பொழுது ஒருவரும் அந்த வஸ்திரத்தில் கை வைக்கவில்லை, கை வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் யோசேப்பை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் நஷ்டப்பட்டது உண்மைதான், பறிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தேவன் உங்களுக்கென்று கொடுத்தது அது நிலைக்கும். உங்களுக்குரியதல்லாதது உங்களை விட்டு பறிக்கப்பட்டு போகலாம், நஷ்டப்பட்டு போகலாம். ஆனால் உங்களுக்கென்று தேவன் கொடுத்ததை ஒருவரும் கை வைக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் என்று சொன்னவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர்தான் நம் தேவனாயிருக்கிறார். எனவே கைவிட்டு போனதை குறித்தோ, உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை குறித்தோ, நஷ்டப்பட்டு போனதை குறித்தோ கலங்கி நாட்களை வீணாக்காதீர்கள். இழந்து போனது எதுவானாலும் அதை இரட்டிப்பாய் தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இவர்கள் பலவர்ண அங்கி மேலே கை வைத்தார்கள். அதைவிட மேன்மையான ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். எவைகள் உங்களை விட்டு பறிக்கப்பட்டதோ அதைவிட மேன்மையானதை கர்த்தர் குறித்த வேலை வரும்போது தருவார். யோசேப்புக்கு அடுத்த நாளே எல்லாம் கொடுக்கவில்லை. யோசேப்பு அந்த வஸ்திரத்தை அணிய 13 ஆண்டுகள் காத்திருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மை அதிலே சத்துரு கை வைக்க தேவன் விடமாட்டார். சில காரியங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், நஷ்டப்பட்டது உண்மைதான். அதையே நினைத்து நினைத்து உங்கள் நாட்களை வீணாக்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒன்றுமில்லாய்மையிலிருந்து, தூளிலிருந்து உயர்த்த வல்லவரவர், குப்பையிலிருந்து எளியவனை எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். கர்த்தர் நிச்சயம் மேன்மையானதை தருவார். கர்த்தர் தருவது உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.